Hi friends, welcome to Ria Thaimai Pregnancy Tips in Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம கர்ப்பகாலத்துல நாம எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா பெண்களாலையும் கர்ப்பகாலத்தை மகிழ்ச்சியா கொண்டு போக முடியும். நம்ம அம்மா பாட்டி நம்ம முன்னோர்கள்லாம் எல்லாம் 10 12 குழந்தைங்க கூட பெத்துட்டு வந்தவங்க தான். அவங்க மட்டும் எப்படி அதெல்லாம் முடிஞ்சது? ஏன்னா அப்ப அவங்க எல்லாம் செஞ்ச வேலை அப்படி சாப்பிட்ட உணவு அப்படி. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறது அதனால நம்ம கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவோம். அதையும் மீறி நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா நம்ம மனநிலையும் மாத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா கர்ப்பகாலம் காலத்தை முழுவதும் நம்ம ஹாப்பியாக கொண்டு போகலாம். அப்படி நம்மளால் மகிழ்ச்சியாக போக முடியாமல் ஓரளவுக்கு உடல் அளவில் நம்ம ஏன் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வாந்தி மயக்கம் தலை சுத்தல் எல்லாமே இருக்கும். அது யாரும் கடந்து வராமலாம் இல்லை, எல்லா பெண்களும் கடந்து வரவங்க தான். லக்கி பர்சன் மட்டும்தான் வந்து அந்த பெயினெல்லாம் இல்லாமல் வாந்தி மயக்கம் அதெல்லாம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்குவீங்க. ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அதிக பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாமல் குழந்தை பெற்றவங்களாம் இருக்கவே முடியாது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உணவு அப்படியெல்லாம் எடுத்துட்டாங்க. வாந்தி வந்தால் அதுக்கு எந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டனால அவங்களாம் அதெல்லாம் கடந்து வந்தாங்க. ஆனால் நம்ம அதுவே ஒரு நோய் மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப சோர்வாகவே இருக்கும். இதையெல்லாம் கடந்து நம்ம கர்ப்பகாலத்தை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டு போகலான்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் வெந்நீர் குளியலில் குளிக்கிறது. நம்ம குளித்தோம்னாலே கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், மைண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் சொன்ன மாதிரி இந்த வாமிட்டிங்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் திங்காக நினச்சிங்க. இதை நான் இதெல்லாம் நம்ம கடந்து வந்துடுவோம், எப்படி நம்ம இதெல்லாம் கடந்து வந்தாலும் ஒரு பாப்பாவை பார்த்துக்குவோம் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கோங்க. அது ஒரு ஹாப்பியாக கொண்டு போங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில், நானும் கஷ்டப்பட்டவ தான். இதெல்லாம் கடந்து வந்தால் தான் உங்களுக்கு ஒரு அழகான புது உறவு உங்கள் குழந்தை வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த பீரியடை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஹாப்பியாக இருங்க. யார்கிட்டையெல்லாம் பேசணும் பேசினா சந்தோஷமாக இருக்குமோ அவங்ககிட்டையெல்லாம் பேசி ஹாப்பியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸு ஹஸ்பண்டு அவங்க ரிலேஷன் அவங்கவுங்களுக்குன்னு இவங்ககிட்ட பேசினா நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இல்லையா. உங்களுக்கு யார் தோணுதோ அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க. மேக்ஸிமம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட டைம் ஹஸ்பண்ட் வந்து நம்மக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் ஆசையாக இருக்கும். அவங்க வந்து நம்ம கேரிங்காக பார்த்துக்கணும்னு ஆசையாக இருக்கும். இது ஹஸ்பண்ட் வந்து ஒத்துழைச்சி போகணும் இந்த ப்ரெக்னென்சி டைமில். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் என்ன குழந்தை இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதில் கவனத்தை செலுத்துறனாலையும் உங்களுக்கு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் அதை பற்றி நினைக்காமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அந்த வேலையில் கவனத்தை செலுத்தினோம்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளேயே பண்ணாமல் வெளியே இடத்துல போய் நல்லா காற்றோட்டமான இடத்துல பண்ணுங்கள். அப்புறம் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், யோகா ரொம்ப நல்லது, அதுவும் டெய்லியும் பண்ணுங்கள், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு. நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையிலும் சரி இல்லைன்னா வெளியே கோயிலுக்கு போகிறது அதுவும் ரொம்ப நல்லது. அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்து அங்கே ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும், அதுவும் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி இறை வழிபாட்டிலேயே கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, அதுவும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச செடியெல்லாம் வாங்கி கொஞ்சம் செடிகளோடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது தண்ணி ஊற்றுறது, அது பூ செடியாக வச்சா அது பூக்கிறது, அதுக்கெல்லாம் எகர வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சது மியூசிக் கேட்குறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு நல்ல விஷயமாக பாருங்கள். நம்ம ப்ரெக்னன்சி டைமில் நிறைய புக்கு படிக்கலாம், பாசிட்டிவிட்டி எதில் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பாருங்கள், படிங்க. நெகட்டிவிட்டியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யாராவது பேசினாலும் கூட சாஃப்டாக பேசி அவங்கள அவாய்ட் பண்ணிக்கோங்க.
பாசிட்டிவாக யார்ட்டெலாம் பேசினா பிடிக்குமோ அந்த மாதிரி பர்சன்ட்ட மட்டும் நீங்கள் பேசுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ட்ராவல் பண்ணுங்கள், நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் பார்க்கு, பீச்சு, கோயில், மலைக்கோட்டை அந்த மாதிரி பக்கத்தில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம தனியாக மட்டும் வீட்டில் இருக்கவே இருக்காதிங்க. ஏன்னா நம்ம பல அனுபவம் சந்திச்சிருப்போம். அது அப்போல்லாம் தான் நம்ம தனியாக இருக்கும்போது தான் எல்லாமே நம்ம மைண்டுக்கு வரும். அது இன்னும் நமக்கு மனசு கஷ்டமாகும். நம்ம மனசு கஷ்டப்பட்டாலே, மன அழுத்தம் வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது நம்ம குழந்தைக்கு தான். அது ரொம்ப ப்ராப்ளமாகும். அவங்க வளர்ந்தாலுமே அது அவங்களுக்கு பிரச்சனையாகும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. தனிமையாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதனால் குட்டி ட்ராவல் மாதிரி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட நிறையா பேசுங்க. நீங்கள் உங்களை நாங்கள் இப்படிலாம் பார்த்துப்போம், நீங்கள் வளர்ந்தால் இப்படியெல்லாம் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கற்பனை நீங்கள் நிறையா உங்கள் குழந்தைக்கு யோசிச்சு வச்சுருப்பீங்களே, அதெல்லாம் நிறையா பேசுங்க உங்கள் குழந்தையோட. நீங்கள் பேசுகிறதே உங்கள் குழந்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க, அது ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். அதனால் குழந்தைகிட்ட நல்லா பேசுங்க, உங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். பெரியவங்கள்லாம் ஏன் நம்ம கர்ப்பகாலத்தை எப்பயுமே மகிழ்ச்சியாக கொண்டு போ, எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாருன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தையும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம எப்போ பாரு அழுதுட்டு பயந்துக்கிட்டு ஏதாவது சோகமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா அது இப்போ தெரியாது. நம்ம ஒரு தாய் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தையும் இருப்பாங்க. அவங்க பிறந்து வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் எப்பயுமே பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் கர்ப்பகாலத்தை எப்பயும் மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. அது எல்லாம் நம்ம மன அழுத்தம் நிறையா வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நம்மளால் வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெக்னன்சி ஜேர்னியை ஹாப்பியாகவே கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.